சரக்கு ரயிலின் என்ஜின் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து யாருக்கு சென்ற ரயில் என்ஜினும் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைப்பில் இருக்கிறார். அன்பரசன், இந்த விபத்தினால ரயில் பயண நேரத்தில் ஏதேனும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கா? கூடுதல் விவரம் என்ன? பிரியதர்ஷினி, சென்னை சென்ட்ரலில் நேற்று இரவு சரக்கு ரயில் யார்டுக்கு செல்லும் போது ரயில் பெட்டி மற்றும் அதே போன்று ரயில் இன்ஜின் ஆகிய இரண்டு ரயில்கள் வந்து தடம் புரண்டு விபத்துக்குள்ளான சம்பவமானது அரங்கேறியிருக்கிறது. குறிப்பாக நேற்று இரவு சென்னை சென்ட்ரலில் இருந்து சரக்கு ரயில் ஒன்று யார்டுக்கு செல்லும் போது ரயில் பெட்டியின் மூன்று ஜோடி சக்கரங்கள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த நள்ளிரவு 2:30 தடம் புரண்டு விபத்து ஏற்பட்ட நிலையில் அதிகாலை 4:30 வரையில் ரயில் பெட்டிகளை வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 50 மேற்பட்ட ஊழியர்கள் அதிகாலை வரை பணிபுரிந்து ரயில் பெட்டிகளை மீட்டு பத்திரமாக சென்ட்ரல் யார்டுக்கு அனுப்பி வைத்த சம்பவமானது அரங்கேறியிருக்கிறது. இதற்கு முன்னதாக அதே பகுதியில் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து யார்டுக்கு செல்லக்கூடிய ஒரு ரயில் என்ஜின் வந்து சரியாக 12 அளவில் யார்டுக்கு செல்லும் போது சாணிக்குளம் அருகே தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்திலும் 50 மேற்பட்ட ஊழியர்கள் ரயில் எஞ்சினை மீட்டு யார்டுக்கு அனுப்பி வைத்தனர். ரயில் பெட்டிகள் மற்றும் ரயில் எஞ்சின் தடம் புரண்ட விபத்துகளில் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் சரியான நேரத்தில் சம்பவ இடத்திற்கு வந்து இருவேறு சம்பவங்களில் ரயில் எஞ்சின் மற்றும் ரயில் பெட்டிகளை ஆகியவற்றை உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட்டு மீட்டதால் ரயில் போக்குவரத்திற்கு எந்தவித பாதிப்புக்கும் உள்ளாகாமல் தவிர்க்கப்பட்டது. இந்த நிலையில் இருவேறு சம்பவங்களில் நேற்று நள்ளிரவு ரயில் எஞ்சின் மற்றும் சரக்கு பெட்டிகள் தடம் புரண்ட சம்பவம் குறித்து ரயில்வே அதிகாரிகள் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். பிரியதர்ஷினி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அன்பரசன்.